உறவுகளுக்கு அன்பான வணக்கம். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து எனது காணொலிகளை பார்த்து உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுவீர்கள் என்று நம்புகின்றேன். இன்று நான் பதிவிட இருக்கும் காணொலி இந்த மன அழுத்தம் சம்பந்தமாக, அதாவது எனக்கு கூட ஏற்பட்டு கொண்டிருக்கிறதாகத்தான் நான் நினைக்கின்றேன். அதற்கு காரணம் வந்து நாங்கள் வேலை அற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். அதனால் யார் எது கதைத்தாலும் ஒரு எரிச்சல் ஊட்டும் விதமாகத்தான் அமைகின்றது. அந்த வகையில் நாங்களும் மிக பொறுமையாக மற்ற நபர்களோடு, அது குடும்பத்திலாக இருந்தாலும் சரி, வழியிலாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தொடர்பாடல்களை பேணிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்களும் இதை கவனமாக கையாள வேண்டும். எல்லோரும், அது ஒரு தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே இந்த மன அழுத்தம் நிச்சயமாக வரும். இவ்வளவு பொருளாதாரம் இருந்தால் என்ன, இவ்வளவு வசதி இருந்தால் என்ன, நாங்கள் 3 வேளைக்கு பதிலாக 4 வேளை சாப்பிட்டு கொண்டிருந்தால் என்ன, வேலை இல்லை, வேலைக்கு போக முடியாமல் இருக்கின்ற போது எல்லோருக்கும் அந்த மன அழுத்தம் ஏற்படும். இங்கே உள்ள நிலைமையின்படி யாருமே வேலைக்கு போக முடியாத நிலையில்தான் இருக்கின்றார்கள். அது அரச ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தனியார் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, சுயதொழில் அல்ல வர்த்தகம் எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறதுக்கு வழியற்ற நிலைமையில் இருக்கும்போது எல்லோரும் மன அழுத்தத்தில் இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த தொடர்பாடல்கள், அது யாரோடையாக இருந்தாலும் சரி, இந்த தொடர்பாடல்களை மிக அவதானமாக பேணிக்கொள்ள வேண்டும். இது வந்து இன்றைக்கு இந்த எரிபொருளுக்காக வெளியில் நிற்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது நாளடைவில் அது உணவுப் பொருட்களுக்காக கூட நாங்கள் வரிசைகளில் நிற்க வேண்டி வரும். அந்த வரிசைகளில் போய் நிற்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ளுவதே பெரிய ஒரு மன அழுத்தத்திலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம். அந்த வரிசைகளில் போய் நாங்கள் மன அழுத்தங்களோடு நிற்கும் போது யார் எது கதைத்தாலும் எங்களுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டும் நிகழ்வாக கோவப்பட்டு கொள்ளக்கூடிய சூழல்கள் ஏற்படும். அதனால் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மிக அவதானமாக நாங்கள் இனிவரும் நாட்களில் கவனிக்க வேண்டிய விடயம், அவதானமாக அந்த தொடர்பாடல்களை பேணிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத விடயங்களுக்கு எங்களுக்கு எது தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கின்றோமோ அந்த விடயங்களுக்காக நாங்கள் அதை தேடி போய் வெளியில் நின்று அதற்கு முக்கியத்துவங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கின்றேன். இதுவரைக்கும் நான் எந்த ஒரு வரிசைக்கும் போகவில்லை. அதற்காக அந்த வரிசையில் மக்கள் நிற்பவர்கள் முட்டாள்கள் என்று அல்ல, எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு கிடைக்குமா, இப்போ என்ன சூழலில் நாங்கள் வாழ்கின்றோம், இது கிடைக்குமா என்றதை விட அது கிடைக்காது, அதற்கேற்ற மாதிரி நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்கள்கிட்ட இருக்கின்ற வளங்களை, எங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களை வைத்து கொண்டு எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமே ஒழிய, இல்லாத ஒன்றுக்காக அடுத்த நாட்டிலிருந்து எங்களுக்கு இறக்குமதி செய்து தரக்கூடிய பொருட்களுக்காக போய் வரிசைகளில் நின்று சண்டை போடுவது, சச்சரவுகளை ஏற்படுவதனால் பெரிய பெரிய பாரிய பாரிய விளைவுகள், கலகங்கள், குழப்பங்கள் ஏற்பட்டு உயிர் சேதங்கள் என்று சொல்லி நிறைய வருவதற்கான வாய்ப்பு இனிவரும் நாட்களில் உள்ளது. இனித்தான் அது நடக்க போகின்றது. காரணம், எல்லோருமே வேலையற்றவர்களாக நாங்கள் மாறிவிட்டோம். நல்ல மாதிரியாக நாங்கள் எங்களுடைய நட்பு பேண முடியாவிட்டால் மௌனமாக இருப்பது, மௌன விரதங்கள் இருப்பது மிக நல்லதாக இருக்கும். ஆனால் முடிந்த வரையில் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டிய தருணம். ஆனால் அதை எவ்வளவு எந்த அளவுக்கு நாங்கள் அதை ஒரு சிறப்பாக கையாளுவோம்ன்றது அது சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இது ஒரு விதமான ஒரு பிரச்சனை, அது ஒரு நோய் என்று தான் சொல்ல வேண்டும். மனிதனுக்கு மனதில் இருந்து ஏற்படுகின்ற அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய முடியாமல் ஏற்படுவது கூட அது ஒரு நோய். அந்த வகையில் அதை வந்து நாங்கள்
ஒரு நட்புறவாக யாரிடமும் எதிர்பார்க்க முடியாது, முடிந்த வரையில் தவித்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த காணொளி இத்தோடு நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.